சூரி மூணு வாங்க இட்லி சாப்பிடலாம். சொல்லு இட்லி தோசை இட்லி தோசை தோசையா சரி இட்லி இட்லி விட்டாச்சா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? முள்ளங்கி சாப்பிடலாம், முள்ளங்கி சாப்பிடலாம், முள்ளங்கி கொடுக்கலாம். என்னது இது? முள்ளங்கி கேரட். முள்ளங்கி கேரட் கேரட் வாசம் வாத்த தோணுங்க வாங்க கூட முடுறக்கா முடுறக்கா தோணுங்க கண்ணத்து தமிழ் தோணுங்க அம்பள்ள தோணுங்க தந்தி தந்தி தோணுங்க உணவும் நீரும் இன்னைக்கு சாயங்காலம் சரியான மழைங்க சென்னை வேலை சேரிங்க கொச்சு மழை சாயங்காலப்பா உங்க ஊர்ல மழை பெஞ்சுதா? இன்னைக்கு பிச்சு உதறிச்சு மழை, ஒரு அரை மழை பெஞ்சிச்சு சரியான மழை. அப்படியே கிளைமேட் கொஞ்சம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் இவனை இட்லி விட்டு மறுபடியும் கடைக்கு போனோம். தக்காளி இப்போதான் வாங்கின தக்காளி, அதுக்குள்ள தக்காளி காலி ஆயிட்டு இருக்கு. கொசு மருந்து அடிக்கிறாங்க, கொசு மருந்து அடிக்கிறாங்க, வீடு ஃபுல்லா கொசு மருந்து அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஃபோன் ஒன்றாவது ஃபோன் ஃபோன் எதுனா ஆகிடுமான்னு கேட்குறான். சரி சரி ஓகே ஓகே பண்ண போகை முள்ளங்கி இருக்கு, முள்ளங்கி சாப்பிடு. ஓகேங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை தேனாம்பட்டையில் அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, அது எதிர்க்க ஒரு கோயில் நினைக்கிறேன், பப்ளிக் கோயிலில் ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம், அதில் ப்ரோக்ராம் பண்ண சொல்லிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான். இங்கெல்லாம் சென்னையில் நான் தேடி பார்த்தேன், தெரியல டை இந்த தலையடிக்கிற டை கிடையாது, ஷர்ட்டில் இப்போ இந்த ஷர்ட்டை வந்து இந்த இடத்துல அப்படியே ரத்தக்கரை, இந்த இடத்துல ரத்தக்கரை, இந்த கையில் ரத்தக்கரை, இங்கே ரத்தக்கரை, முதல ரத்தக்கரை, அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு எதுனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நான் இங்கே தடவிலான்னு பார்த்தேன், எதுக்குன்னா என் அடுத்த ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் வந்து பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு மூஞ்சிலாம் கொஞ்சம் ரத்தம் தெளிச்சுன்னு ஒரு சாங் பண்ண சொல்லிக்கிறாங்க. நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை அந்த பாட்டு பல சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி டை அடிக்கணும், இங்க அடிச்சுட்டு மறுபடியும் துவச்சேன்னா ஷர்ட் ஃபுல்லர் டைடுன்னு பார்க்கறேன். ஏன்னா ஐடியா தான் சொல்லுங்க, எனக்கு தெரியல. கடைச்சிச்சு நான் ஸ்ப்ரே இருக்கேன், ஸ்ப்ரே தச்சுக்கலான்னு பார்க்கறேன். கொஞ்சம் வித்தியாசமா இந்த வாட்டி பாட்டு பண்ணலான்ட்டு. என்ன பாட்டுன்னா எப்பவும் நான் பல்ல இழிக்கிறப தொல்ல அந்த சாங் தான் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து எங்கள் தலை எங்கள் தலை டிஆரு அந்த பாட்டும் நானும் முந்தன் உறவை அந்த சாங்கும் அப்புறம் என்ன மைதிலி அதில் வந்து லாஸ்ட் பீட் வரும், நானும் சிங்கும் மாறி மாறி பண்ணுற மாதிரி அது கேட்குறாங்க. சப்போஸ் எல்லா ஸ்டேஜிலும் கேட்குற பாட்டு பல்ல இழிக்கிறத தான் கேட்குறாங்க, நான் என்னங்க பண்ணுறது? அதே பாட்டு அதே ஸ்டெப்பு இதுவரைக்கும் நான் ஒரு 50-55 மேடையில் டான்ஸ் ஆட்டேன், அதே பாட்டுக்கு அதே ஸ்டெப்பு அதே டான்ஸு. இன்னும் புரியுதுங்களா? இப்போ ஒரே சைதாப்பேட்லேயே நான் 60 வாட்டி ஆடினேன்னா பேர் பச்சிடும்,
சைதாப்பேட்டை, ஆலூர்பேட்டை, தேனாம்பேட்டை, ரெட்டில்ஸு, மேல்முருகத்தூர், ஓம்பூர், அந்த மாதிரி இங்கே இப்போ போயிட்டு வந்தேன். என்னென்ன இந்த இடம், பர்கூர், அந்த மாதிரி. ஸோ ஸ்டேஜ் வேற வேற வேற, ஆடியன்ஸ் வேற வேற வேற. நான் அதே பாட்டு ஆடிடாங்க, அப்போ வந்து அவங்க கொஞ்சம் அது புதுசாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கறவங்க கூட திட்டுறாங்க என்ன, நிறைய பேர், ஏ என்னடா நீ அதே பாட்டுக்கு அதே டான்ஸுக்கு அதே ஸ்டெப் ஓரியன்ட்டு, வேறு எதாவது ஸ்டெப்பு தான் சொல்லி கொடுங்க டிஆர். ஏ இந்த ஒரு ஸ்டெப்பு இப்படியா இருக்கும், வேறு என்ன எப்படி அவரை டிஆர் சொல்லுங்கள், டிஆர் சார் எப்படி அவரை சொல்லுங்கள். அது இப்போ அந்த இப்போ பாட்டு மாற்ற போகிறேன், நானும் இந்த ஒரே பாட போகிறேன். அது ஃபுல்லாக அப்படியே அப்படியே கஷ்டப்பட்டு வர மாதிரி, அதாவது நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இந்த ரெண்டு இல்லாத ஊரும் இல்லை. நம்ம என்ன விதிவிலக்கா, தமிழ்நாடு பட்டம் விதிவிலக்கா சொன்ன மாதிரி நம்மளால் நான் பார்த்துட்டு போயினே இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. நிறைய பேர் கேட்குறாங்க, எத்தனை தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதான் கேட்குறாங்க. நீங்களாம் சொல்லுங்கள், டீயா இருக்குது இந்த பாட்டு, ஒரு நாலஞ்சு பாட்டு அதான் வேறு பாட்டு என்ன இருக்குது சொல்லுங்கள். இந்த பொழுது சரி கொஞ்சம் இருக்கு, ஊட்டிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. நீங்களே வேறு ஸ்டெப்பு இதெல்லாம் சொல்லுங்கள், வேண்டாம் இந்த ஸ்டெப்பு தாங்க, இந்த ஸ்டெப்பு அப்புறம் இந்த ஸ்டெப்பு இப்படி ஆடுறது, முடி அப்படி தள்ளுறது, அந்த ஒரு பாட்டு. இப்போ ரெண்டு ரெண்டு மாதிரி மாற்றியிருக்கேன் நான், நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப இனிமேட்டான குதிச்சு குதிச்சு ஆடணும், இருக்கிற உடம்பு வச்சு அப்படி இப்படி அப்படி ஸ்டைல் பண்ணிட்டு போயிருக்கேன். எதுக்கும் குறை சொன்னால் நான் என்னங்க பண்ணுவேன், கருப்பாக இருக்கும். அதுக்கோசம் என்ன பண்ணுறேன், போச்சு அதை கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சு திட்டுவாங்க. சரி விடுங்க, போற்றுவார் போற்றரும் தூற்றுவார் தூற்றரும் போகட்டும் கண்ணனைக்கே நினச்சி நான் போயினே இருக்க வேண்டியது.